இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான சில விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுவும் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் வைதிக வாஸ்துவில் உகந்த ஒரு அற்புதமான விஷயம் நம்ம வீட்டில் வந்து பார்த்துட்டோம்னா சில நான் ஏற்கனவே பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா ரொம்ப பயம் இருந்துட்டுருக்குவா இந்த வீட்டில் வந்து துர்சக்தி உள்ளே வரப்படாதுன்னு நினச்சின்னு இருக்குவா வெளியில் வாசல்ல ரெண்டு அக்ஷதையை வச்சு ஓம் பைரவாயனமாக பைரவாயணமாக பதினாறு தடவை சொல்லி அந்த அக்ஷதையை போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இன்றைக்கி அதே மாதிரி ஒரு அற்புதமான பூஜையை நம்ம பார்க்க போகிறோம் அதாவது திருமலை திருப்பதியில் பார்த்துட்டேன்னா முன்னாடி ரெண்டு துவால பாலகர் அதாவது சுவாமின்னு உன்னோட பாலகர் யார் இருப்பான்னா ஜயா விஜயான்னு இருப்பாள் இந்த ஜயா விஜயா யார் அப்படின்னு பார்த்துட்டேன்னா ஹிரண்ய கசுபு இரண்யாக்சான்னு சொல்லிட்டு ஒரு பிறவிலையும் ராவணா கும்பகர்ணாங்கிற ஒரு பிறவிலையும் இந்த மாதிரி ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு பிறவிகள் எடுத்தவங்க இந்த அசுரர்கள் பார்த்துட்டேன்னா கடைசியில் தபஸ் இருந்து சுவாமியிட்ட அந்த துவாரபாலகராக ஆயிருக்காங்க காளினுடைய புத்திரர் அப்படின்னு கூட சொல்லக்கூடியதாக இருக்குது ஆக இந்த ஜயா விஜயா இந்த ஜயா விஜயா பார்த்திங்கன்னா கடைசி காலத்தில் தபஸ் இருந்து இவங்க வந்து ஷாபங்கள் பட்டு ஒவ்வொரு இடங்கள்லேயும் பெருமாளுடைய அவதாரம் எடுத்து அதில் பெருமாள் வந்து அவங்கள சம்ஹாரணம் பண்ணி திருப்பியும் தன்னைக்கிட்ட ஆக்கர்ஷணம் படுத்தி கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு கதை தான் இந்த ஜயா விஜயான்னு சொல்லக்கூடியது சரி அப்புறம் கடைசியில் பார்த்துட்டேன்னா அந்த தபஸ்ல இருந்து அவங்க வந்து பெருமாள்கிட்டையே ஐக்கியமாகக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை நம்ம திருமலை திருப்பதியில் நம்ம பார்த்துருப்போம் ஜெயா விஜயான்னு இருந்துருப்போம் அந்த மாதிரி சுவாமியினுடைய அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அந்த ரெண்டு துவார பாலகர்கள் முந்தைய ஒவ்வொரு யுகத்திலையும் அறக்கர்களாகவும் அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அசுரர்களாக இருந்து சில விஷயங்கள் செய்து அதுக்கப்புறம் பார்த்துட்டேல் அப்படின்னா சுவாமிகிட்ட அனுகிரகம் பெற்று துவாரபாலகராக மாறியிருக்காங்க இந்த மாதிரி நம்மளுடைய வீட்டுக்கு முன்னாடி பார்த்துட்டேன்னா அந்த சுவாமியினுடைய அனுகிரகம் வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த துவார பாலகருடைய பூர்ணமான அனுமதி தேவை இன்னொன்று பார்த்துக்கணா கெட்ட எனர்ஜிகள் இருக்கும்போது இந்த துவார பாலகர்கள் தான் அந்த கெட்ட எனர்ஜியை வந்து வெளியில் விட்டுருவா அதாவது உள்ளே விடமாட்டான்னு சொல்லுவாள் இன்றைக்கி கோயிலில் கூட அஷ்டபலி இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்க முடியும் அஷ்ட பீடங்கள் இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்க முடியும் அந்த மாதிரி இதே போல் உங்கள் வீட்டுக்குள்ளே கெட்ட விஷயங்கள் உள்ள நுழையாமல் இருக்கிறதுக்கு தெய்வீகத்தன்மை உள்ளே இருக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வைதிக வாஸ்து பிரகாரம் அக்ஷதையை எடுத்துக்கோங்க வீட்டினுடைய வலது பக்கம் அதாவது ஜயா அப்படிங்கிற நாமத்தை சொல்லி அந்த துவார பாலகரை மனசில் நினச்சிட்டு அந்த இடத்துல அக்ஷதையை போடுங்க அடுத்தது பார்த்துட்டேல்னா இந்த பக்கம் விஜயா அப்படின்னு சொல்லி அந்த துவார பாலகரை நினச்சி முன்னாடி போடுங்க திருப்பியும் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தீர்த்தம் எடுத்துகிட்டு அந்த இடத்துல அந்த ரெண்டு சொட்டு தீர்த்தம் பஞ்சபாத்திர உத்திர ரெண்டு சொட்டு தீர்த்த விட்டு ஜெயா விஜயா அப்படின்னு சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க துவாரபாலகரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வீட்டுக்குண்டான பாதுகாப்பு வீட்டில் கெட்ட விஷயங்கள் நுழையாமல் இருக்கிறதுக்காக நல்லா வேண்டிண்டு வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது வலது காலை எடுத்து வச்சு பெருமாளை நினச்சி வலது காலை எடுத்து வச்சு உள்ளே போங்க இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் வீட்டில் வந்து கெட்ட விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து பாசிட்டிவான எனர்ஜி கூட ஆரம்பிக்கும் அதே மாதிரி அந்த துவாரபாரகளுடைய தன்மை பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை போக்கிக் கொடுத்து பாசிட்டிவான விஷயங்களை கொண்டு வரும் நம்ம வீடு என்பது ஒரு பெரிய கோவில் இல்லையா நமக்கு நமக்கு பெரிய கோயில் என்னென்னா நம்ம வீடு தான் அந்த வீட்டில் பாசிட்டிவான காரியங்கள் நடக்கிறதுக்காகவும் கோயிலில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வீடையும் கோயிலாக பாவித்து நம்ம வேண்டிக் பொழுது பெரிய பலன்கள் கூடி வரும் இன்றைய ஆன்மீகத்தவள் தாந்திரிய பாசத்தை நீங்கள் வழிபட்டு பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கிடைக்கும் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்த விட ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா நன்றி